வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வம்சியோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சிருக்கிற வாரிசு படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்தோடைய FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4M ஷோ ஃபேன்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேஷன் மோடில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வாரிசு படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு AK நடித்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற துணிவு படத்தோடைய ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரிசு படத்தோடைய ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி தான். ஸோ சரத்குமார் அவர் தான் அப்பா, ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய சேர்மன். அவருக்கு மூணு பசங்க. ஃபஸ்ட்டு பையனாக ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு, ரெண்டாவது பையனாக ஷாம் நடிச்சிருக்காரு, மூணாவது பையனாக கடைசி பையனாக தளபதி விஜய் நடிச்சிருக்காரு. ஸோ மூணு பசங்களில் ரெண்டு பசங்க, ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூடவே, அப்பாவுடைய பிஸ்னஸில் ஒரு பார்ட்டாக அப்பா கூடவே இருக்காங்க, ஒரே ஃபேமிலியாக ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை என்னால் எடுத்து வந்து பண்ண முடியாது, நான் வந்து என்னுடைய சொந்த காலில் தான் நிற்பேன், எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஏற்பட்டு அவர் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கார். ஸோ வீட்டை விட்டு பிரிஞ்சு ஒரு 7 வருஷமாக அவர் வெளியில் தனியாக இருக்கார். அவருடைய லைஃபை அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு அவர் திரும்ப வரார். ஸோ எதனால் அவர் திரும்ப வராரு, திரும்பி வந்ததுக்கப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வாரிசு படத்தோடைய ஒன் லைன் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு இந்த வாரிசு படத்தோடைய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். துணிவு படத்தோடைய ரிவ்யூவில் என்ன சொன்னமோ அதே பாயிண்ட் தான். ஸோ இந்த வாரிசு படத்தோடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இந்த படத்தோடைய ஹீரோவான தளபதி விஜய் தான். ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எனர்ஜெட்டிக்கான அந்த கேரக்டர், அவருடைய ஹியூமர், சில இடங்களில் அவருடைய ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சச்சின் படத்தில் தளபதி விஜய் ப்ளே பண்ண அந்த சச்சின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும், நிறைய சேட்டை பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை மறுபடியும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு தளபதி விஜயை இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு படத்தில் சாங்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு படத்தில் நிறைய சாங்ஸ் வச்சு ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாட்டை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாட்டு 7 பாட்டு அப்படிலாம் இருக்கும். பட் இப்போ எல்லாருமே வந்து கம்மி பண்ணிட்டாங்க, 1-2 பாட்டு தான் வைக்கிறாங்க, மேக்ஸிமம் 3 பாட்டு, அதுக்கு மேலெலாம் யாரும் போகிறதே கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து நிறையா பாட்டு வச்சுருக்காங்க. பட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் சாங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஷுவலாக சரி ஆடியோவாக கேட்கும் போதும் சரி ரெண்டுமே வந்து நல்லாவே தான் இருக்குது. எல்லா சாங்ஸுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி பொண்ணு அந்த சாங் வந்து நல்லா இருந்தது. சில மீம்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம், நம்மளே கூட சொல்லியிருப்போம், சில பேர் வந்து லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த ஜிமிக்கி பொண்ணு சாங் அது கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மீம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ஜிமிக்கி பொண்ணு சாங் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ரஞ்சிதமே சாங்கும் நல்லா இருந்தது. ஸோ ரஞ்சிதமே சாங்கில் ஜானி மாஸ்டர் முன்னாடியே சொல்லியிருந்தார் பாட்டோடைய அந்த கடைசி 1 மினிட் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருடைய கோரியோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தளபதி விஜயை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டான்ஸ் ஃபைட்டு ரெண்டுத்திலுமே வந்து அவர் கலக்கிடுவார். ஸோ இந்த படத்தில் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரில் காமிச்ச அந்த 3 ஃபைட்டு தான் மொத்தமாகவே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் ஓகே நல்லா இருந்துச்சு. தளபதி விஜயை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ தளபதி விஜய்க்கு அப்புறமா ஸ்ட்ராங்கான கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சரத்குமார் அவருடைய கேரக்டர் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சரத்குமாரோட வைஃபா நடிச்சிருக்கிற ஜெயசுதா அவங்களுடைய கேரக்டருமே நம்ம சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் தமன், ஸோ அவருடைய ஒர்க்கை அவர் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் இது வரைக்கும் நம்ம கேட்ட சாங்ஸை தாண்டி படத்தில் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக ஒரு சாங் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சாங்குமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே தமன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டிருக்காரு. இந்த வாரிசு படத்தில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் VTV கணேஷ் ஸ்ரீமன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் வருவாங்க, பட் அவங்க வர போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த படத்தோடைய கதையாக இருக்கட்டும் திரைக்கதையாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்கும். ஸோ ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கே ஒரு கெஸ் வந்திருக்கும், ஓகே இந்த கதை வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஸோ ஸ்டோரியை தாண்டி சீன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும், அடுத்து இப்படி தான்ப்பா நடக்க போதே அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு தான் சீன்ஸுமே இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப
ரொம்ப பழைய கதை, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஒரு திரைக்கதை. ஸோ புதுசாக இந்த படத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே வந்து இருக்காது. எல்லாமே நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்திருக்கு. சரி, இந்த படத்தில் ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு போய் பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை. படத்தில் சிஜி ஒர்க் வந்து கொஞ்சம் மைனஸாக தான் பட்டுச்சு. இந்தந்த இடங்களில் சிஜி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இடத்துல கூட இவங்க சில சிஜி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தேவையே கிடையாது, பட் அந்த மாதிரி இடத்துல கூட இவங்க சிஜி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாமே வந்து இவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோடைய ஹியூமர் பார்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் அவருடைய ஹியூமர் பார்ட், அவர் பண்ணுற ஹியூமர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்தது. வேறு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ, ஏன்னா சில விஷயங்கள் தொடர்ந்து நிறையா பண்ணும்போது கொஞ்சம் சலிப்புத்தன்மை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த வாரிசு படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். எடுத்துக்கிட்ட கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓகேவான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கும்போது சில இடங்களில் உங்களுக்கு லேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஏன்னா படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபில் தான் மொத்த பாட்டியுமே எடுத்துகிட்டு வந்து திணிச்சிட்டாங்க. நிறையா பாட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் சில இடங்களில் உங்களுக்கு லேக் அப்படிங்கிறது தெரியும். அந்த டைம் டியூரேஷனுமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அது ஒரு பெரிய அளவுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டது தளபதி விஜய் தான், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். இந்த படத்தில் படத்தோடைய ஹீரோயினான ராஷ்மிகா அவங்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தான். இதை சொல்லி சொல்லி நமக்கே வந்து போர் அடிச்சு போச்சு. வழக்கமாக எல்லா பெரிய ஹீரோஸோடைய படத்தில் ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான். சும்மா வந்துட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் அவங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க, பட் எல்லாருடைய கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரகாஷ் ராஜ். ஸோ பிரகாஷ் ராஜ் தான் இந்த படத்தோடைய வில்லன். ஆனால் அந்த வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டஃப் வில்லனாக இவங்க இந்த படத்தில் வந்து காட்டலை. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வில்லனை ஜெயிச்சிடறாரு அப்படி தான் வந்து காட்டுறாங்க. ஸோ வில்லன் கேரக்டருக்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா படத்தில் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சீன்ஸுமே வந்து வரமாட்டார், ரொம்ப கம்மியாக தான் வருவார். இந்த ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்கு. ஆக்டர் எஸ் ஜே சூர்யா இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். அவருடைய கேமியோ வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவருடைய கேமியோ வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல, ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக சூப்பரான ஒரு கேமியோ அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனால் எஸ்ஜே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்தில் இந்த கேமியோ ப்ளே பண்ணதுக்கான காரணம் தளபதி விஜய் தான். அதை தளபதி விஜயே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். எதுக்காக இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்காக தான் அப்படின்னு எஸ்ஜே சூர்யாவே வந்து சொல்லிட்டாரு. இந்த வாரிசு படத்தை பற்றி எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு மூவி. ஸோ படத்தில் வந்து சென்டிமெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கடைசி 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்க வைக்கிற மாதிரிலாம் இருக்கும்லாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லை. எமோஷன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதுலாம் ஓகேவாக இருந்தது, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ரொம்ப சொதப்பிட்டாங்க அப்படின்னுமே சொல்லிட முடியாது. இந்த படத்தில் தளபதி விஜயோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு வந்து ஒரு லுக்கு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப போர்ஷன்ஸ் வராது, சின்ன போர்ஷன் தான் வரும். பட் இருந்தாலும் அந்த லுக்கு வந்து அவருக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, மேபி வேறு ஏதாவது ஒரு லுக்கு செட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போதே எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ஒரு தமிழ் படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்குற மாதிரியே இல்லை, ஒரு தெலுங்கு படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ படமும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இதுக்கான காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், படத்தோடைய டைரக்டர் வம்சி வந்து தெலுங்கு டைரக்டர். ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குது, அவருக்குன்னு ஒரு மூவி டோன் ஒன்று இருக்குது. அதே டோனில் தான், அதே ஸ்டைலில் தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. அப்படி தான் அவரால் எடுக்க முடியும். பட் ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு, நமக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி தான் வந்து இருந்தது. ஒரு தெலுங்கு படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. பட் ஆனால் சில இடங்களில் கொஞ்சமாவது ஒரு தமிழ் ஃபீல் வந்ததுக்கான காரணம் வந்து தளபதி விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான். அவரையுமே இந்த படத்துலேருந்து நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு தெலுங்கு படம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த வாரிசு படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி படம் வந்து நம்ம ஏகப்பட்ட படங்கள் தமிழ்லேயே நம்ம பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால் புதுசாக இந்த படத்தில் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடலாம் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க, நார்மலாக பிளாங்காக போய் இந்த படம் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ தளபதி விஜய்க்காக அவருடைய ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறையா இருக்குது.
ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எனர்ஜெட்டிக்கான அந்த கேரக்டர், அந்த சின்ன சின்ன சேட்டைகள், ஹியூமர், டான்ஸு, ஃபைட்டு, இது எல்லாமே வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. பட் ஓவராலாக ஸ்டோரி வைஸ், கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் கிடையாது. ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான் இது. ஸோ இந்த வாரிசு படம் வந்து கிளீன் யூ சர்டிஃபைடு படம். ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரிசு படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3 out of 5. ஸோ இன்னும் வாரிசு படத்தை பார்க்காதவங்க படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த வாரிசு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க.